சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். புதிய வேலை விசாக்களில் சவுதிக்கு வர முற்படும் வெளிநாட்டு இன்ஜினியர்களுக்கு தொழில்முறை எக்ஸாமினேஷன் நடத்த சவுதியில் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். சமூகத்தை பாதுகாப்பதற்காக, பொறியியல் பணிகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு தொழில்முறை சோதனைகளை நடத்த சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸின் அமைச்சர் உத்தரவுக்கு இணங்க புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இன்ஜினியர்களின் கல்வி தகுதிகள் மற்றும் சவுதியில் பணிபுரியும் நடைமுறை அனுபவங்களை மதிப்பீடு செய்ய வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். புதிய இன்ஜினியர்கள் சவுதியில் நுழைவதற்கு முன்பு சோதனை செய்யப்பட வேண்டும். பியர்சன் வியூவின் ஒத்துழைப்புடன் இந்த சோதனை நடத்தப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. விமானத்திற்கு 2 மணி நேரம் முன்பு வாங்கிய டிக்கெட்டின் தேதி மற்றும் நேரத்தை பயணிகள் மாற்றலாம் என்று சவுதி ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. சவுதி விமான பயணி ஒருவர் தனது டிக்கெட்டின் தேதி மற்றும் நேரத்தை மாற்ற அதை எப்படி செய்ய முடியும், மாற்ற எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்டார். டிக்கெட்டின் தேதி மற்றும் நேரத்தை மாற்ற விரும்புவோர் திட்டமிடப்பட்ட விமானத்திற்கு 2 மணி நேரம் வரை அவ்வாறு செய்யலாம். முன்பதிவு மையம் மற்றும் அதிகாரப்பூர்வ டிக்கெட் விற்பனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். முன்பதிவு மையத்தின் தினசரி வேலை நேரம் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று சவுதி ஏர்லைன்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. 2021 மார்ச் 31 முதல் பயண எஸ்ஓபிக்களுக்கு தடை விதித்து சவுதி அரேபியாவிலிருந்து வெளியே செல்லலாம் என்று சவுதி ஏர்லைன்ஸ் குடிமக்களுக்கும் சவுதி வெளிநாட்டினருக்கும் நினைவூட்டியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு தொழிலாளி தனது மனைவி அல்லது அவரது வம்சாவளியில் ஒருவர் இறந்தால் முழு ஊதியத்துடன் 5 நாட்கள் விடுப்புக்கு உரிமை உண்டு என்று கூறியது. மனிதவள அமைச்சகத்தின் வாடிக்கையாளர்களுக்கான அக்கவுண்ட் அதற்கு ட்விட்டரில் பதிலளித்தது. சவுதி தொழிலாளர் சட்டத்தின் 113வது பிரிவு ஒரு தொழிலாளிக்கு அவரது துணைவரின் மரணம் அல்லது அவரது சந்ததியினரில் ஒருவர் இறந்தால் 5 நாட்கள் காலத்திற்கு முழு ஊதியத்துடன் வெளியேற உரிமை உண்டு என்று கூறுகிறது. இதேபோல் சவுதி தொழிலாளர் சட்டத்தின் 113வது பிரிவு திருமணத்திற்கு 5 நாட்கள் விடுப்பு, பிரசவத்தில் தந்தைக்கு 3 நாட்கள் விடுப்பு, பெற்றோர் மகன் மகள் அல்லது உறவினர் ஒருவர் இறந்தால் 5 நாட்கள் விடுப்பு. இருப்பினும் இந்த நிலைகளில் ஆதாரங்களுக்காக முதலாளி டாக்குமெண்ட்ஸை கோரலாம். ஜனவரி 31, 2021 அன்று ரியாதிலிருந்து சென்னைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் சார்ட்டர் பிளைட் இயக்கப்பட உள்ளது. இது குறித்து மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் ஒரு குடியிருப்பாளரின் இக்காமா செல்லுபடியாகும் தேதி வழங்கப்பட்டதிலிருந்து 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் அதை புதுப்பிப்பதற்கான நிபந்தனைகள் மற்றும் புதுப்பிக்கப்படாவிட்டால் விதிக்கப்படும் அபராதங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இக்காமா புதுப்பித்தலுக்கான நிபந்தனைகள்: இக்காமா மற்றும் ஒர்க் பெர்மிட் புதுப்பித்தல் கட்டணங்களை செலுத்துதல், இக்காமா ரெனியூவலில் தாமதம் ஏற்பட்டால் ஃபைன் கட்ட வேண்டும், தொழிலாளர் மீது பதிவு செய்யப்பட்ட போக்குவரத்து குற்றங்களுக்கு ஃபைன் செலுத்துதல், தொழிலாளி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவருடன் இருந்தால் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களின் கைரேகை மற்றும் புகைப்படத்தை பதிவு செய்தல், புதுப்பிக்கும் நேரத்தில் தொழிலாளியின் பாஸ்போர்ட் வேலிடாக இருக்க வேண்டும், சவுதிக்குள் தொழிலாளி இருக்க வேண்டும், தொழிலாளரின் ஸ்டேட்டஸ் ஆப்சன்ட் ப்ரோ ஆக இருக்கக்கூடாது. சவுதி அரேபியா எதிர்வரும் நாட்களில் வலுவான குளிரை அனுபவிக்கும் என்று வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான குளிர் மற்றும் தூசி புயல்கள் ஏற்படும். வடக்கு சவுதியின் சில பகுதிகளில் வெப்பநிலை இந்த நாட்களில் -4°C குறையும். அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி காலநிலை மாற்ற அறிக்கைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று வானிலை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் ஒரு வெளிநாட்டு ஓட்டுநருக்கு அவரின் ஸ்பான்சர் காலமானால் ஃபைனல் எக்ஸிட் விசாவை உருவாக்கும் வழிமுறை பற்றிய கேள்விக்கு பதிலளித்தது. ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் பயனாளி சட்ட விவகாரங்களுக்கான ஸ்பான்சரின் வாரிசுகளில் ஒருவருடன் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. வாரிசுகளில் ஒருவரின் வேண்டுகோளின் பேரில் வெளிநாட்டு தொழிலாளிக்கு ஃபைனல் எக்ஸிட் விசா வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டியது.